Mama? என்ன பராசு, நீ சிவாவும் திண்டுக்கல் வந்தியே? வந்தவு கிளம்புறம்னு ஒரு வார்த்தோட சொல்லாமல் திடீர்னு காணாமல் போயிட்டியே? அது வந்து மாமா, மலரோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னதும் சரி ஒரு எட்டு மரியாதைக்கு பார்த்துட்டு வந்துடுவோம்னு வந்தோம். நாங்கள் வந்த நேரம் அங்கே நிலைமை சரியில்லை, ஒரே சண்டையும் சச்சரவமாக இருந்துச்சு. சரி, அவங்க குடும்ப விஷயம், அவங்க அடிச்சுக்கிறாங்க, நாம் எதுக்கு நிற்கணும்னு நானும் சிவாவும் வந்துட்டோம். சரி, உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமேனு பார்த்தா நீங்கள் அந்த சண்டையை கவனிக்கிறதுலே பாதி சுவாரஸ்யமாக இருந்துட்டீங்க. அதனால உங்க சுவாரஸ்யத்தை எதுக்கு கெடுக்கணும்ட்டு நாங்களும் சொல்லாம வந்துட்டோம். அந்த குடும்பம் என்னைக்குதான் சண்டை போட மறந்துருக்கு? எப்ப பார்த்தாலும் யாராச்சும் யாரோடையாச்சும் சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு மருமகளா போய்தான் அக்காவுக்கு சண்டை போடுற புத்தியே வந்துச்சு. அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ மனஸ்தாபமா? அதுக்கு மலர் என்ன செய்வா? அதுக்கு ஏன் தேவையில்லாம அவள இருக்கிற? நீங்க தான்ப்பா தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் அவளுக்கு எல்லா மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சைடுல நடந்த காரியங்களுக்கு இந்நேரம் நீங்க அவளை கைவிட்டுருக்கணும். என்ன விஷயம் நீ சிவா பழனிச்சாமி மூணு பேரும் சேர்ந்து சம்பந்தத்தை அடிச்சிடலாமே? என்ன ரோகிணி பேசுற? சம்பந்தம் நம்ம சொந்தக்கார பையன். ஒரு தகவல் வந்து கேட்டான்னா ஒண்ணு தெரியும்னு சொல்லணும், இல்ல தெரியாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? ரொம்ப அராஜகமெல்லாம் இருக்கு. ஓ, இதெல்லாம் அராஜகம். போய் நியாயம் கேளுங்கன்னு அவன் உங்களை தோண்டி விட்டாளாக்கோ. ரோகிணி, நீ அனாவசியமா ஆத்திரப்பட்டுகிட்டு இருக்க. மலர் அவ புருஷனை எப்படியாவது காப்பாத்தணும்னு பாடுபட்டுகிட்டு இருக்கா. மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்காகத்தான் சம்பந்தம் இங்க வந்து அந்த நானியோட அப்பா அம்மாவை பத்தி தகவல் விசாரிச்சிருக்கேன். அதுல என்ன மத்தப்பு இருக்கு? ஓ, பெரிய கண்ணகி புருஷனுக்கு நீதி கேட்கறதுக்காக கிளம்பிட்டா, அப்படிதானே? தேவையில்லாம பேசுற ரோகிணி, நாங்க பேச வந்தது மலரை பத்தி இல்ல, சம்பந்தத்தை ஏன் அடிச்சிங்கன்னு கேக்குறதுக்காகத்தான். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் ராசு. நீ ஏன் பதில் சொல்ல விடாம குறுக்க தடுத்துக்கிட்டு இருக்க? நீ சுமாரு, அவன் சொல்லட்டும். ஏன் ராசு, என்னப்பா அது? எதுக்குப்பா அவன் அடிச்சிய? இல்ல மாமா, அது வந்து தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏய் ரோகிணி, என்ன ரொம்ப பண்ற? நீ எதுக்கு அவரை பதில் சொல்ல வேணாம்னு சொல்ற? பண்ற அட்டோடியத்தில அவ பண்ணுவா, அவளை என்னன்னு கேட்காம நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து அவளுக்கு சப்போர்ட்டா பேசுவீங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? என்னமா அடாவடியா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஆளை போட்டு தேவையில்லாம அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா மலர் பண்றது அட்டுழியம்னு சொல்லிட்டு இருக்க? அந்த சம்பந்தத்தை ஒண்ணோ தேவையில்லாம அடிக்கல, தேவை இருந்ததுனால தான் அடிச்சாங்க. என்ன தேவை? அப்படி என்ன அவன் கேட்டான்? நானியோட அப்பா அம்மா எங்கன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்லாம மூணு பேர் அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க மேலதானே தப்பு இருக்குன்னு அர்த்தம்? அவங்க மேல தப்பு இருக்கிறதுனால அடிக்கல, அவன் தப்பா பேசுறதுனாலதான் அடிச்சாங்க. அப்படி என்னமா அவன் தப்பா பேசிட்டான்? என் புருஷனை கொலகாரன் சொல்லிருக்கான், என் மாமனார மரியாதையே இல்லாம பேசிருக்கான். அந்த நானியோட அப்பா அம்மாவை இவங்கதான் கடத்தினதா சொல்றான். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிருக்கான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? எதுவுமே செய்யாதவங்களை பார்த்து எல்லாமே நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொன்னான். அவங்களுக்கு ஆத்திரம் வராது, அதான் அடிச்சிருக்காங்க. இதுல என்னப்ப தப்பு இருக்கு? என்னமா அது, அவன் என்ன பேசுறான் ஏது பேசுறாங்கறதெல்லாம் விட்டுருவான். அவன் ரெண்டு வார்த்தை கூடுதலாவே பேசிருக்கட்டுமே, அதுக்காக அவன் அடிக்கிறதா? அடிக்கிறதும் ஒரு தீர்வா? அவன மாதிரி முட்டாளுங்களுக்குலாம் வாயில சொன்னா புரியாதுப்பா, அடிக்கிறது தான் தீர்வு. பதிலுக்கு நாங்களும் அடிப்போம்னு சம்பந்தமும் காஜாம வந்து மாமா அடிச்சாங்கன்னா பரவாயில்லையா? இது இப்படியே வளர்ந்துட்டு போனா நல்லதா? ஓ, அவங்க வந்து அடிப்பாங்களோ. ஏய் மாப்பிள்ள அசோக், அவங்கள வந்து அடிக்க சொல்லு, நான் யாருன்னு காட்டுறேன்டா. இந்த வார்ப்பா சும்மா நிறுத்துப்பா, நீ அடிச்சதே தப்பு, அதுக்கு விளக்கம் சொல்லுனா பதிலுக்கு பதில் வந்து அவங்களை அடிச்சு பக்கம் சொல்லுங்கற. அப்பா, அந்த சம்பந்த மாதிரி சில்ற பயலங்களை இங்க வந்து இந்த மாதிரி பேசினானுங்கன்னா இப்படிதான் அடி விழும். அதனால அவன் இந்த வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லி வைங்க, அதான் அவனுக்கு நல்லது. ரோகிணி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடாவடியா பேசுற? சம்பந்தத்தை அடிச்சதுக்கு மாமா சிவா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. எது மன்னிப்பு கேக்குறதா? என்னென்ன என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க. அவன் பேசின பேச்சுக்கும் அந்த மலர் நாட்டத்துக்கும் அவங்களை இங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. பாதிக்கப்பட்டவ எதுக்குமா வந்து மன்னிப்பு கேட்கணும்? ஓஹோ, அவ பாதிக்கப்பட்டவ, நாங்க அவளை பாதிச்சவங்களா? அப்ப அவ நல்லவ, நாங்க கெட்டவங்களா? என்னப்பா ஏதோ அரையும் குறையுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப முழுசா அவளுக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாரு ரோகிணி, ஒட்டு மொத்தமா எது நல்லது எது கெட்டது நான் பேச வரல. சம்பந்தத்தை அடிச்சதுல என்ன நியாயம்னு கேக்குறதுக்காகத்தான் வந்தேன். எங்க நியாயத்தை நாங்க எவ்ளோ எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அதை பத்தில உங்களுக்கு நாங்க சொல்லணும்? தேவையில்ல, நீங்க கிளம்புங்க. என்ன ரோகிணி, அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? அப்பா நான் ரெண்டு மகளையும் சரிசமமா நடத்தணும், இப்படி ஒருத்திக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்திக்கு ஓர வச்சுற பண்ணா வேற எப்படி நான் பேச சொல்றேன்? ரோகிணி, நான் இன்னுமா ஓர வச்சு பண்ணு. அதான் வந்து நிக்கிறீங்களே, அவளுக்கு சப்போர்ட்டா?
அப்பா, இனிமே நீங்க என்ன நியாயம் பேசினாலும் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நீங்க அவ பக்கமே இருந்துக்கோங்க. எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களோட சொத்தை எனக்கு சேர வேண்டியத பிரிச்சு கொடுத்து என்ன வெட்டி விட்டுருங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறேன் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க என்ன சொல்றேன் இப்படியே விட்டா அப்பா அவன் மேல பாசம் மழைய பொழியறேன்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் அவளுக்கு எழுதி வச்சிருவாரு அண்ணன் நீயும் உனக்கு சேர வேண்டிய சொத்தை தனியா எழுதி வாங்கிக்கோ ஏய் யாரும் உன்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி சொல்லி கொடுத்தா ஏன் யாரும் சொல்லி கொடுத்ததோ கேட்கணுமா எனக்குன்னு சொந்த புத்தி இல்லையா நான் அதான் கேக்குறேன் அப்பா நீங்களா எழுதி வச்ச சரி இல்லனா என் பாகத்தை பிரிச்ச
என்ன பாயுது ரோஹிணி, நீ போற வழி சரியில்லை, கஷ்டப்பட போற. யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வழியிலேயே போறேன். அவளுக்கு தான் புத்தி கெட்டு போச்சே. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கற மனநிலையில அவ இல்ல. பாத்தியா ரோஹிணி, உன்னை பெத்தவங்களும் சரி, உன் கூட பிறந்தவங்களும் சரி, கூட நிக்கிறதுக்கு தயாரா இல்ல. எல்லாரும் அந்த மலர் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த மலரும் கோபியும் இவங்களை அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற நிலைமையில நான் சொன்ன மாதிரி சொத்தை பிரிக்க சொல்லி நீ கேஸ் போடலன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த கோபியும் மலரும் மொத்த சொத்தையும் சூறையாடிட்டு போயிடுவாங்க. நீ சொன்ன வார்த்தையிலேயே ஸ்ட்ராங்கா நில்லு, கேஸ போட்டுருவோம், அப்பதான் இந்த கூட்டம் அடங்கும். மாமலுக்கு வந்துட்டு போனாரு, படம் பாட வழியில போ. உன் மாமனார் இங்க வந்து சம்பந்தத்தை ஏன் அடிச்சிங்கன்னு பஞ்சாயத்து வச்சுட்டு போறாரா? நீங்க என்னப்பா சொன்னீங்க? நான் ஏன்டா சொல்றேன்? சொல்ல வேண்டியதையெல்லாம் உன் பொண்டாட்டி ரோகிணிய சொல்லி அவர் திருப்பி அனுப்பிட்டா. சொத்து மேல கேச போடுவேன்னு ஒரு போடு போட்டா பாரு, உன் மாமனார் அப்படியே ஆடி போயிட்டாரு. சம்பந்தத்தை அடிச்சதை பத்தி விசாரிக்கிறதுக்கு இனிமே எவனும் இங்க வரமாட்டானுங்க. இப்ப போலீஸ் வருப்பா? என்னது போலீஸ் வருமா? ஏடா போலீஸ் வருது? அடிப்பட்ட சம்பந்தம் நம்ம மூணு பேர் தான் அடிச்சுன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்ப்பா. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நம்ம மூணு பேர்த்தையும் ஸ்டேஷன்ல சொல்றாரு. டேய் என்னடா இது, நான் அவசரமா ஒரு ஊருக்கு வேலையா கிளம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? அப்பா உனக்கு ஊர்ல என்ன வேலைப்பா? அது ஒரு முக்கியமான வேலைடா, நான் உடனே கிளம்பி ஆகணும். இந்த நேரத்துல எதுக்குடா நான் ஸ்டேஷனுக்குலாம், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தா பத்தாதா? என்னப்பா நீங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து உள்ள போனா சரி வராதுன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னா வெளியில இருந்து கேஸ் நடத்த கூட ஆள் இருக்காதுன்னு, அதனால நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு பழனிசாமி சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்னடா ஊருக்கு போற சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் நான் என்னடா பண்றது, என் வேலை அந்த மாதிரி இருக்குடா. சிவா எனக்கு போலீஸ்னாலே கொஞ்சம் பயம்டா. என்னப்பா நீங்க அன்னைக்கு மலர் விஷயத்துல ஸ்டேஷன்ல வந்து ஆவுன்னு சவுண்ட் விட்டீங்க. டேய் அது மத்தவங்க விஷயத்துல எவ்வளவு வேணாலும் சவுண்ட் விடுவோம்டா, ஆனா என்னையே விசாரிக்கும் போது நான் எப்படா சவுண்ட் விட முடியும்? சிவா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? என்னப்பா யோசனை? இந்த பழனிசாமி சொன்ன மாதிரி இவன் வெளியில இருந்து பாக்குற வேலையை பாக்கட்டும், நான் சொன்ன மாதிரி நான் ஊர்ல இருந்து பாக்குற வேலையெல்லாம் பாக்குறேன். இதுல நீதான் பெருசா வேலை இல்லாதவன், அதனால நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு போனா என்னடா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவோம். இந்த அப்பா எப்பவுமே பக்கத்திலே இருக்கும் போது நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாத்தையும் பாத்துக்குவேன்டா, அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவேன். ஒரு அப்பா என்ன மலர் சொல்ற? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்ன இங்க வந்து என்னை நல்லா தானே பாத்து போனாரு, எனக்காக தானே திண்டுக்கலுக்கு போனாரு, என்னாச்சு? ஆமாங்க, திண்டுக்கல் போன இடத்துலதான் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அங்க போய் உங்க ஜாமீன் விஷயம் பேசிட்டு வரும்போது மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை நான் கஷ்டப்படுத்த போறேன்னு தெரியல. என்னங்க இது, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ போய் அப்பாவை பாத்தியா? பாத்த, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு, தேவைப்பட்டா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாரு. என்ன மலர், நிலைமை இவ்வளவு தூரம் சீரியஸா இருக்கும் போது என்னை பாக்குறதுக்கு எதுக்காக வந்த? நான் எங்க போறேன்? அப்பா கூட இருந்திருக்கலாம், அம்மாக்கு துணையா இருந்திருக்குள்ள.
இல்லங்க, உங்க பிரசாத் அண்ணா, உங்க தங்கச்சிங்க, நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அங்க தாங்க இருக்கறாங்க. எத்தனை பேரா இருக்கட்டும் மலர், நீ இருக்கறப்ப வருமா? நீ இருந்திருக்கணும் இல்ல? நான் இருக்கணும்னு தாங்க நினைச்சேன். அண்ணா, அதுக்குள்ள இங்க சில விஷயங்கள் சிக்கலாயிடுச்சு. என்ன? நான், சம்பந்தம், காஜா, எங்க அண்ணன், நாலு பேரும் நானியோட அப்பா அம்மாவை தேடி போனாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் இங்க வரதா ஆயிடுச்சு. நான் வந்ததுனாலதான் அந்த கதவை யாரோ திறந்து வச்சு அதுக்கப்புறம் மூடி வச்சிருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சது. நானி கொலையில உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான தேவையான முதல் குழுவே இப்பதாங்க கிடைச்சிருக்கு. எப்படி மலர் இவ்வளவு தூரம் கவனிச்ச? நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்தே எனக்கு வேற எதுலயுமே கவனம் இல்லைங்க. மலர், முதல்ல இன்ஸ்பெக்டர் சொல்லி அந்த நானு வீட்டுல இருக்க கதவுல இருக்க கைரேகை எல்லாத்தையும் எடுக்க சொல்லணும். நிச்சயமா அதுல என்னோட கைரேகை இருக்காது. அப்படி கைரேகை எடுத்தா யாரோட கைரேகை இருக்கோ அவன் தான் குற்றவாளி மாட்டுறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, நிச்சயமா அவன் மாட்டுவான். அவனை மாட்டு வச்சு உங்களை நான் வெளியில எடுக்காம ஓய மாட்டேங்க. நானும் கண்டிப்பா வெளியில வரணும் மலர். அப்பா கூட நான் இருக்கணும். இந்த நேரத்தை நான் அவ கூட இருக்கணும் மலர். மாமா கொன்னு ஆகாதுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க எப்படி அவரை நல்ல நிலைமையில பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரிதான் உங்களே நல்ல நிலைமையில பாக்கணும்னு மாமா ஆசைப்படுவாரு. செல்லம் நடக்குங்க, நல்லபடியா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு மலர், நம்பிக்கை இருக்கு. நான் தான் சொன்னேல, எத்தனை கதவு சாத்தி இருந்தாலும் நியாயத்துக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு கதவு திறந்திருக்குன்னு சொன்ன பத்தியா? அது நானு வீட்டு கதவை திறந்திருக்கு பாரு. ஆமாங்க, சாத்திருந்த கதவை திறந்து வச்சவன் நிச்சயமா நல்ல நோக்கத்துல திறந்து வச்சிருக்க மாட்டான். அவன் எந்த நோக்கத்துல திறந்து வச்சிருந்தாலும் அதுதான் நம்மள வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கு. சரி மலர், நீ முதல்ல புறப்பட்டு கிளம்பு. இந்த வேலை எல்லாத்தையும் பாரு, அப்பப்ப அப்பாவையும் பாத்துக்க. முடிஞ்சா யார் மூலமா என்ன தகவல் மட்டும் சொல்லிவிடு. சார், என்ன சார், கயிறு எடுக்கிறவங்களை உள்ள விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வெளியே வந்துட்டீங்க, அவங்க ஊழல் பண்ணிட மாட்டாங்களா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கூட தான் எங்க கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, அதனால நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். நாங்களும் உள்ள போய் பார்க்கலாமா சார்? பாக்குறதா இருந்தா தாராளமா போய் பாரு. நீ ஏதாவது பொருள் மேல கைய வச்சு வச்சுக்க, அப்புறம் ஓ ரேகையும் பதிஞ்சிரும், பரவாயில்லையா? அதான் நீங்க ரெண்டு கையும் உள்ள வச்சுக்கிட்டீங்களா சார்? எல்லா ரேகையும் செக் பண்ணிட்டீங்களா? தரவா செக் பண்ணியாச்சு சார். சரி, அங்க ஏதாவது தடையும் கிடைச்சதா? கதவோட தாப்பாலையும் கைப்பிடியிலையும் ரெண்டு கை ரேகை கிடைச்சிருக்கு. ரெண்டு கிடைச்சிருக்கா? சரி, இதை ப்ராசஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும். ஓஹோ, சரி, நீங்க ஒன்னு பண்ணுங்க, இதை உங்க லேப்ல வச்சு நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஸ்டேஷன்ல இன்னும் சிலரோட கைரேகை எடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்கான மெட்டீரியல் எடுத்துட்டு ஸ்டேஷன் வந்துருங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். ஓகே. அப்புறம் மேடம், நாங்களும் கிளம்புறோம். எங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உங்ககிட்ட வந்து சொல்றோம். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஏட்டையா, தேங்க்யூ ஏட்டையா. என்னாச்சுங்க?
ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீப்பா, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க துணைக்கு யாருமே இல்ல, நானும் காயத்ரி மட்டும் தான் இருக்கோம். நீங்களும் அம்மாவும் கிளம்பி வரீங்களா? வரமா, இந்த உடனே வரோம். என்னாச்சு? என்னாச்சு மாப்ள? இல்ல அது வணக்கங்க. வணக்கமா கோபி. என்னமா வெளியில வந்துருவாள்? என்னமா நீங்க சபாபதி சார பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நாளைக்கு காலையில கோபி சாருக்கு புதுசா ஒரு ஜாமீன் மனு தாக்கல் பண்ண போறோம். போலீஸ் சைட்ல அதை அப்செக்ட் பண்ணாத அளவுக்கு சபாபதி சாரு லோக்கல் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னமா, நாளைக்கு நிச்சயமா கோபி சாரு அவங்க அப்பா பாக்குறதுக்கு இங்க இருப்பாரு. ஒரு நிமிஷம். என்ன புஷ்பா, எப்படி ஆயிப்போச்சு? சாமி, நாளைக்கு கோபி ரிலீஸ் ஆகி வெளியில வரானா வக்கீல் சொல்றாரு. அதனால நான் இன்னைக்கே காரைக்குடிக்கு கிளம்பி போயிடுறேன். ஏன் பிரசாத், நீ தங்கச்சி காயத்ரி ரிசப்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டில, அது மாதிரி இங்கேயே வரக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டா என்னங்கிறே? இப்ப இருக்கிற சூழ்நிலையில எது பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நான் உடனே ஊருக்கு போறதுதான் சரியா இருக்கும். இப்ப எதுக்கு உடனே ஊருக்கு போறேன்? யாருக்கும் சந்தேகம் வராது. இது நல்ல பிளானாதான் இருக்கு. சரி, நீங்க எதுக்கு வரீங்க? நான் இங்க இருந்து என்ன போறேன்? என்ன சாமி, நீங்க இந்த இடத்துல இருந்தா உங்க சக்தியால எங்க அப்பாவோட உடம்பு சரியாயிருந்தானே, உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதோட அந்த இடத்துல ராகினியோட கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரி நடத்தி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கணும். அதனால நீங்க இங்க இருந்தாதான் சாமி சரியா வரும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சபாபதி சார்கிட்ட சொல்லிட்டு போறேன். நீங்க அவர் வீட்லயே தங்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காரைக்குடிக்கு கிளம்பி வாங்க. ஐயோ, அந்த வீட்லயா? வேணா பிரசாத், என் ஆசிரமம் என்னை வாபான்னு அழைக்குது. நான் அங்க இருந்தே எல்லாத்தையும் சரி பண்றேனே. இல்ல சாமி, இந்த சமயத்துல நீங்க இங்க தான் இருக்கணும். பிரசாத் ப்ளீஸ், சொன்னா கேளுப்பா. சாமி, இது உங்க பிரதம சிஷியனோட அன்பு கட்டல, ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? ஐயோ, ஒத்துக்குறேன்ப்பா. எப்ப அன்பு கட்டலனு சொட்டியோ அதுக்கப்புறம் மீற முடியுமா? இங்க இருக்கேன், இங்கே இருக்கேன்னு. சரி சாமி, எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வந்துருங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஏதாவது பில்லுனா கட்டிடுங்க. ஹாஸ்பத்திரிக்கு தேவையான காசெல்லாம் மலரோட அப்பா கட்டிட்டு போயிட்டாங்கங்க. இல்ல சித்தப்பா, ஏதாவது எமர்ஜென்சி செலவுனா உதவும்ல. இந்தாங்க புடிங்க. அம்மா, நான் கிளம்பறமா. வரமா, வாங்க மாமா, போலாம் வாங்க. மீனாச்சு பாத்துக்கமா. மச்சான், வர மச்சான். பாத்து, சபை நல்லா பாத்து போறேன். அப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க, நீங்களும் கிளம்ப வேண்டியதானே. தகவல் ஏதாவது இருந்தா சொல்லிடுவோம்ல. அடச்சி நாயே, என்ன வார்த்தை சொன்னடா பண்ணி பயல. நானே டாக்டர், நீங்க இந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே, எப்படி? எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. சபாபதி சொல்றதுனால கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படி என்ன டாக்டர் இவர் மேல அவங்களுக்கு கோபம்? கோபம் இல்ல டாக்டர், சபாபதியோட கடைசி பையன் சரத்துக்கு இவர் பொண்ணை கட்டி வைக்கணுமா, இவர் ஒத்துக்கல. இவர் இப்படி மயக்கம் போட வச்சு அந்த வீட்டு ஆளுங்களையும் அந்த பொண்ணையும் வர வச்சிருக்காங்க. இவர் பிழைக்கணும்னா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு பிளாக்மெயில் பண்ண போறாங்களாம். அதுக்காக தான் நம்மளை இப்படி எல்லாம் பண்ண சொல்றாங்க. ஏன் டாக்டர், அவங்களுக்காக நம்ம இப்படி செய்யற தப்பு இல்லையா? ஒரு டாக்டரா நம்ம இப்படி செய்யக்கூடாது, தப்பு தான். நம்ம சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கோம், இதை செய்யக்கூடாது. அப்ப இது இவருக்கு தூக்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் கொடுங்க, பாத்துக்கலாம். இவர் கண்ணு முழிச்சா என்ன பிரச்சனை தானே வரும், பாத்துக்குவோம். டாக்டர்ஸ் டாக்டர்ஸாவே இருப்போம். தட்ஸ் குட் டாக்டர். நான் இதை ஒத்துக்கிட்டதுக்கு இன்னொரு காரணம், சபாபதி ஆளுங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியும். இங்க இருந்தாலாவது இவர் உயிரோட சேஃபா இருப்பாரு, இல்லைன்னா ஆளைய காலி பண்ணிடுவாங்க. அதனாலதான். சரி டாக்டர்.